ஆகஸ்ட் 8, 2023 செவ்வாய். பொதுக்காலம் 18 செவ்வாய். முதல் வாசகம். ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வசனங்கள் 1 முதல் 13 வரை. அந்நாள்களில் மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார்? அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய்த் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்தருகே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்தனர். மேக தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயிலருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார். அவர்கள் இருவரும் முன் வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படியல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைப்பொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் அகன்று சென்றார். கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பீடித்தது. ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாய் இருக்க கண்டார். ஆரோன் மோசேயிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைகுறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே, இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51. பல்லவி, கடவுளே, உம்மது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். கடவுளே, உம்மது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உம்மது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி, கடவுளே, உம்மது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உம்மக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். பல்லவி, கடவுளே, உம்மது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதிதரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உம்மது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும். பல்லவி, கடவுளே, உம்மது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 10 முதல் 14 வரை. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் எருசலேமிலிருந்து இயேசுவிடம் வந்து, உம் சீடர் மூதாதையரின் மரபை மீறுவதேன். உணவு அருந்துமுன் அவர்கள் தங்கள் கைகளை கழுவுவதில்லையே என்றனர். மேலும் இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளி வருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு சீடர் அவரை அணுகி, பரிசேயர் உம் வார்த்தையை கேட்டு மனவேதனை அடைந்தனர் என்பது உமக்கு தெரியுமா என்றனர். இயேசு மறுமொழியாக, என் விண்ணகத் தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும்.
அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழிநடத்தினால் இருவரும் குழியில் விழுவர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இன்றைய இறை சிந்தனை. நல் வழிகாட்டிகளாக மாற. இயேசுவில் இனிய அன்பர்களே, இன்றைய நற்செய்தி வெறும் சட்டங்களை பிடித்து கொண்டு கடவுளின் கட்டளைகளை மீறுவோருக்கு பெரும் சாட்டையடி. இந்த பரிசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் இதைத்தான் செய்தார்கள். இயேசுவின் சீடர்கள் கைகழுவாமல் உண்பதை மோயிசனின் சட்டப்படி தவறு என்கிறார்கள். கைகழுவி உண்பது என்பது நல்ல பழக்கம்தான். இதையெல்லாம் செய்ய கட்டாயப்படுத்தும் இந்த பரிசேயர்கள் பிறர் அன்பு, இரக்கம், மன்னிப்பு ஆகிய கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை. ஆகவேதான் இயேசு அவர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் மற்றும் குருட்டு வழிகாட்டிகள் எனச் சாடுகிறார். இவர்களுடைய வழிகாட்டுதல் மற்றவர்களை பாதாளத்துக்கு இட்டுச் செல்லும். கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்றாட வாழ்வில் பிறருக்கு கிறிஸ்துவை அறிவிக்கும் நல் மாதிரிகளாக செயல்பட நம் வாழ்க்கையே நற்செய்தியாக மாற ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோம். இன்றைய புனிதரின் பாதையில் டொமினிக் சுவாமிநாதர். டொமினிக் வாழ்ந்த காலத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தினால் ஏராளமான மக்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். இதை பார்த்த டொமினிக் தன்னிடம் இருந்த எல்லா செல்வத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்தார். அதுமட்டுமல்லாமல் தான் படிப்பதற்காக வைத்திருந்த புத்தகங்களையும் கூட விற்று அதிலிருந்து வந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்தார். டொமினிக்கின் இச்செயல் அவர் வாழ்ந்த நகரில் இருந்த ஏராளமான பணக்காரர்களின் மனசாட்சியை உலுக்கியது. எனவே அவர்கள் தங்களிடம் இருந்த பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுத்து அதன் மூலம் பஞ்சத்தை போக்குவதற்கு ஓரளவு பாடுபட்டார்கள். வாழ்க்கை வரலாறு. டொமினிக் 1170 ஸ்பெயின் நாட்டில் உள்ள காசல் என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை கோஸ்மான் பெலிஸ், தாய் ஜானே ஆசா என்பவர் ஆவார். இவருடைய குடும்பம் மிகவும் செல்வச் செழிப்பான குடும்பம். டொமினிக் பிறப்பதற்கு முன்பாக, அதாவது அவர் தன்னுடைய தாயின் கருவறையில் இருக்கும்போது, தாய் ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் ஒரு நாயானது தன்னுடைய வாயில் விளக்கு ஒன்றை கவ்விக்கொண்டு தான் போகும் இடமெல்லாம் ஒளியேற்றிக் கொண்டே போனது. இந்த கனவின் மூலமாக தன்னுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் குழந்தை உலகிற்கு ஒளியாய் விளங்கும் என அவர் புரிந்து கொண்டார். டொமினிக்கிற்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட போதும் அவருடைய பாட்டி அவரது நெற்றியில் விண்மீன் ஒன்று இருப்பதைக் கண்டார். இதன் மூலம் டொமினிக் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, அவர் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தை என்பதை புரிந்து கொண்டார்கள். டொமினிக் அகுஸ்தினார் சபையில் சேர்ந்து குருத்துவ படிப்பிற்காக தன்னையே தயாரித்து 1203 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1205 அவர் ஓஸ்மான் நகரில் இருந்த ஆயர் தியோகோ தி அனசெடோ என்பவரோடு சேர்ந்து பிரான்சு நாட்டிற்கு பயணப்பட்டார். அப்போது அவர் வழியில் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சிக்குள்ளாகியது. ஏனென்றால் அங்கிருந்த மக்கள் அல்பிஜியன்ஸ் என்னும் தப்பறை கொள்கையால் தவறாக வழிநடத்தப்பட்டிருந்தார்கள். உலகில் உள்ள நன்மைக்கு ஒரு காரணகர்த்தா உண்டு. ஜடப்பொருள் அனைத்தும் தீயது என்பது அவர்களின் வாதமாக இருந்தது. இந்த வாதத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவின் மனித அவதாரத்தையும் அருட்சாதனங்களையும் அவர்கள் மறுத்தார்கள். மனித இன உற்பத்தியையும் அவர்கள் கூடாதென வாதாடினார்கள். இப்படிப்பட்ட ஒரு தப்பறை கொள்கையை எதிர்க்க டொமினிக் கடுமையாக உழைத்தார். இதற்காக ஒரு சபையை நிறுவ திருத்தந்தை அவர்களை சந்திக்கச் சென்றார். இவர் திருத்தந்தை 3 இன்னோசென்டை சந்தித்து தப்பறை கொள்கைகளை எதிர்க்கவும் இயேசுவின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கவும் ஒரு சபையை நிறுவ வேண்டும் என்ற தன்னுடைய கருத்தை சொன்னபோது, அவர், ஏற்கனவே திருச்சபையில் நிறைய சபைகள் இருக்கின்றன, இதில் புதிய ஒரு சபையா என்று சொல்லி டொமினிக்கின் வேண்டுகோளை மறுத்துவிட்டார். அன்று இரவு அவர் தூங்கும்போது ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் திருச்சபை முழுவதும் அழிந்து போவதாகும், அதனை டொமினிக் வந்து காப்பாற்றுவதாகும் கனவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டார். அடுத்த நாளே அவர் டொமினிக்கை அழைத்து புதிய சபையை நிறுவுவதற்கு முழு சம்மதம் தெரிவித்தார். அப்படி தோன்றியதுதான் ஓப் எனப்படும் போதகர் சபையாகும்.
சபையானது 1216 டிசம்பர் 26 திருத்தந்தை அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. அதன் பிறகு டொமினிக் தன்னோடு 6 சகோதரர்களை சேர்த்து கொண்டு அல்பிஜியன்ஸ் எனப்படும் தப்பறை கொள்கையை முழுமூச்சோடு எதிர்த்தார். அது மட்டுமல்லாமல் இயேசு பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைத்தார். டொமினிக் அன்னை மரியாவின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய ஜெபமாலை பக்திக்கு அவர்தான் தொடக்கமாக இருந்தார். ஜெபமாலையில் சொல்லப்படக்கூடிய மங்கள் வார்த்தை ஜெபத்தின் வழியாக மரியா மீட்பு திட்டத்தில் எப்படி பங்கேற்றாள் என சிந்திக்க அழைத்தார். அது மட்டுமல்லாமல் மரியாவோடு இயேசுவை பற்றியும் தியானிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கற்பித்த ஜெபத்தையும் அதன் உள்ளே இணைத்தார். இவ்வாறு அவர் ஜெபமாலை பக்தி எங்கும் பரவவும் அதன் வழியாக தப்பறை கொள்கைகள் ஒழிக்கப்படவும் கடுமையாக பாடுபட்டார். டொமினிக் தாழ்ச்சிக்கும் ஏழ்மைக்கும் மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்கினார். அதனை தன்னுடைய சபையைச் சேர்ந்தவர்களும் கடைப்பிடித்து வாழ வேண்டும் என கற்பித்தார். இவரும் பிரான்சிஸ் அசிசியாரும் சமகாலத்தவர். இப்படி இறைவனின் கரங்களில் சிறந்ததோர் கருவியாக செயல்பட்ட டொமினிக் 1221 இறையடி சேர்ந்தார். இவர் இறந்தபோது இவருடைய சபை பல்வேறு நாடுகளில் பரவியிருந்தது. 50,000 மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருந்தது. இவர் 1234 புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்டார். தூய டொமினிக்கின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். அன்னை மரியாவிடம் பக்தி. தூய டொமினிக் அன்னை மரியாவிடம் அளவு கடந்த பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் தன்னுடைய வாழ்வின் இக்கட்டான நேரங்களில் மட்டுமல்ல எல்லா நேரங்களில் அன்னையிடம் ஜெபித்தார். அதன் வழியாக எதிர்வந்த சவால்கள் அனைத்தையும் துணிவோடு வெற்றி கொண்டார். ஜெபமாலை ஜெபிக்கும் பக்தி முயற்சியே இவரால் தான் தொடங்கப்பட்டது என்றால் இவர் அன்னையிடம் எந்தளவுக்கு பக்தி கொண்டு வாழ்ந்திருப்பார் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டொமினிக்கின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாம் மரியன்னையிடம் பக்தி கொண்டு வாழ்கிறோமா? அதிலும் குறிப்பாக ஜெபமாலை பக்தியில் வளர்ந்திருக்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். திருத்தந்தை 2 யோவான் பவுல் ஜெபமாலை சொல்லக்கூடிய குடும்பம் அழகான குடும்பம் என்பார். அதே போன்ற 9 பத்திநாதர் ஜெபமாலை சொல்லக்கூடிய படையை மட்டும் எனக்கு தாருங்கள், நான் இந்த உலகையே மாற்றி காட்டுவேன் என்று கூறுவார். இவர்களது வார்த்தைகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது ஜெபமாலை எவ்வளவு சக்தி வாய்ந்த கருவி என நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் ஜெபமாலை சொல்வதற்கு முயற்சி எடுப்போம். அதன் மூலம் அன்னையின் அருள் பெறுவோம். ஏழைகளிடம் அன்பு. தூய டொமினிக் ஏழைகள் எளியவர் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார். அவர்களுக்காக தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தார். டொமினிக்கை போன்று நாம் ஏழைகள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியில் இயேசு தன்னை பின்பற்ற நினைத்த செல்வரான இளைஞரிடம் கூறுவார், நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். நாம் இயேசு சொல்வதைப் போன்று உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டாம், மாறாக அவர்களுக்கு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கலாம். அவர்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டு வாழலாம். அதுவே உண்மையான சீடத்துவ வாழ்வாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வீதியில் ஒரு சின்னஞ்சிறுமி உணவில்லாமல் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பதை ஒரு மனிதர் பார்த்தார். தீவிரமான உணர்வுகள் கொண்ட அவர் கோவிலுக்கு சென்று கடவுளை உடனே காண வேண்டுமென்று தவத்தில் அமர்ந்தார். கடவுளும் தோன்றினார். அந்த சிறுமி குளிரிலும் பசியிலும் வாடுகிறாளே, அவள் துன்பத்தை தீர்க்க நீ என்ன செய்தாய் என்று கோபமாக கேட்டார். கடவுள் அமைதியாகச் சொன்னார், அதற்கு தான் உன்னை படைத்தேன், உன்னாலான உதவியை செய்திருக்கலாமே என்று. அம்மனிதர் எதுவும் பேசாது அமைதியாய் வெளியே போனார். நாம் ஒவ்வொருவரும் நம்மோடு வாழக்கூடிய மக்களிடத்தில், அதிலும் குறிப்பாக ஏழை எளியவரிடத்தில் அன்பும் அக்கறையும் கரிசனையும் கொண்டு வாழ வேண்டும். அதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஆகவே தூய டொமினிக்கின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில்
நாமும் அவரை போன்று இறைப்பணிக்காக நம்மையே முழுவதும் அர்ப்பணிப்போம். அன்னையிடம் ஆழமான பக்தியும் அடுத்தவர்களிடம் அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம்.